மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் வெள்ளத்தால் நாதல்படுகை கிராமத்தில் 100 மீட்டர் மணல் அரிப்பு. ஒரு வீடு அடித்து செல்லப்பட்ட நிலையில் இரண்டாவது வீட்டை அகற்றும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆற்றுப்படுகை கிராமங்களில் கடந்த 60 நாட்களாக வெள்ள நீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் உட்புகுந்தது. 7வது நாளான இன்று வெள்ளநீரின் அளவு குறைந்து கரையில் தங்கியிருந்த மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு குறைந்திருப்பதால் ஆற்றின் ஒரு பகுதியில் உபரி நீர் மிக வேகமாக சென்று கொண்டுள்ளது. அவ்வாறு செல்லும் வெள்ள நீரால் நாதல்படுகை கிராமத்தில் மணல் அரிப்பு ஏற்பட்டு சின்ன பிள்ளை என்பவரது வீடும் அவரது படகும் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் மேலும் வெள்ள நீரின் வேகம் அதிகரித்து வருவதால் கரை அரிப்பின் வேகமும் அதிகரித்து வருகிறது. இதனால் அவரது வீட்டுக்கு அருகே உள்ள மணிக்கலையரசி என்பவரது வீட்டை முற்றிலும் பிரித்து அகற்றும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 45 நாட்களுக்குள் 3 முறை கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ள உபரி நீரால் இந்த பகுதிகள் முற்றிலும் பாதிப்பு அடைந்துள்ளது. இங்கு உள்ள பருத்தி, கிழங்கு, கத்திரிக்காய், மிளகாய், முல்லைப்பூ, மல்லிப்பூ, வெண்டைக்காய் உள்ளிட்ட செடிகள் முற்றிலும் அழுகி பாதிப்படைந்துள்ளது. கிராமத்தில் செங்கல் சூளை பணிகள் அதிக அளவில் நடைபெறுவதால் வெள்ள நீர் உட்பகுந்துள்ளதாக கூறும் கிராம மக்கள் அவற்றை முற்றிலுமாக அகற்ற வேண்டுமென அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தால் இந்த பகுதி மக்கள் பாதிப்படைவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வாக கரையோரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித் தர வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2-3 தலைமுறையா நாங்க வந்து இந்த ஊர்ல குடியேறி இங்கேதான் நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 2-3 டைம் எல்லாம் வந்து ஏறி வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 100 மீட்டர் கரை வந்து இடிச்சுட்டு வந்திருக்குது. அரசு வந்து இதை பார்த்து கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு மாற்று நடவடிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற கூரை வீடுகளுக்கு எல்லாமே தொகுப்பு வீடுகளாக மாற்றி ரோட்டுக்கு அந்த கரைக்கு அணக்கரைக்கு அந்தந்த எங்களுக்கு வந்து இடம் கொடுத்து கட்டி கொடுக்கணும். அடுத்த கட்டமாக கரை வந்து இடிச்சிக்கிட்டு இருக்க உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஊர் உள்ளே ரொம்ப 100 மீட்டர் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கை ஏதாவது உங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஊர் வந்து இந்த இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வெள்ளம் வந்தது அப்படின்னா அந்த ஊர் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இங்கே தான். இதை விட்டு எங்களால் வேறு எங்கேயும் போக முடியாது. இது 3வது வெள்ளத்துக்கு ஊடு நேற்று ஒரு ஊடு இறங்கி போச்சு. ரத்தனம் சின்ன பிள்ளைங்கிற ஊடு போயிட்டுது. இப்போ மணி ரத்தனங்கிற ஊடு தான் இருக்குது. இதுவும் போகுது. பொண்ணு செத்தனாக்குள்ளே போகுது. ஒரு வேப்பமரமும் காலையில் போயிட்டு ஏதோ எங்களுக்கு வழி காட்டுங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நாங்கள் இந்த இடத்துல இல்லைன்னா நாங்கள் இருந்து இங்கே ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் மருந்து வாங்கி குடிச்சிட்டு எல்லாம் படுத்துடுறோம். வேறு எங்களுக்கு வழி கிடையாது. இருந்தேன்னா தோணி வச்சுட்டு வலை போட்டோம். அந்த தோணியும் போயிட்டுது. கட்டி போட்டு போனோம். சரி இப்படி கட்டி போட்டு உயிர் தப்பிச்சு ரோட்டில் இருந்தால் போகணுட்டு இருந்தோம். அதுவும் போயிட்டுது. அது இதுக்கு இருந்தாலும் எங்கேயும் போக முடியாது. இருந்தால் அந்த ஆற்று பாலில் தான் உட்காந்துருக்கலாம். இல்லை எங்கே தான் போய் தப்பிக்க முடியும். யாரோ ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு தான் வச்சுட்டு சோறு போடுவாங்க, எதோ செய்வாங்க. அவங்க வீட்லலாம் போய் சட்ட கட்டத்தனமாக இருக்க முடியுமாங்க சொல்லுங்கள். எதையும் நாங்கள் எங்களால் முடிஞ்சு அந்த பாதிலே கிடக்குறோங்க. அதான் சரி நான் வேறு நீங்கள் பார்த்து எதுவும் செஞ்சால் சார் தான்.